ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட 10th மாடியூல், த இன்டராகேட்டிவ். ஸோ இன்டராகேட்டிவ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், க்வெஷனிங். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டராகேஷன், இன்டராகேட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன, ஒருத்தர்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும், வேர்பை எந்த மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இன்டராகேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எங்க போடணும், இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளால இப்ப ஆன்சர் பண்ண முடியற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. பட் இப்ப நம்மளே கேள்வி கேட்குற இடத்துக்கு போயிட்டோம், ஒருத்தர்கிட்ட நம்ம போய் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நாம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பாத்தீங்கன்னா, பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் நம்ம க்வெஸ்சன் தான் பண்ண போறோம். க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ண ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்ப்போம். இன்டராகேட்டிவ், இன்டராகேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு என்ன அப்படின்னா, டபிள்யூஹெச் வேர்ட். ஸோ டபிள்யூஹெச் வேர்ட் அப்படின்றப்போ, வாட், விச், வேர், வென், ஹூஸ், ஹூம், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தெரியும். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து டபிள்யூஹெச் வேர்ட் இருக்கா ஸ்டார்டிங்கில், அப்போனா அது இன்டராகேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஐக்யூ இருக்குது அப்படின்னா நான் சொல்லுவேன். பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்டராகேஷன் சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ வாட் வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுனா எப்படி எழுதுவோம்? வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. இதே இதை எடுத்துக்கோங்க, வாட் டிட் யூ பெயிண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வாட் அப்படின்ற ஒரு இன்டராகேட்டிவ் வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், வேர் டிட் யூ கோ? ஸோ வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்த மீன் பண்ணுற ஒரு இன்டராகேட்டிவ் வேர்டு. ஸோ வேர்லே வந்து பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். ஸோ ஒரு பிளேஸை மீன் பண்ணி சொல்கிற இன்டராகேட்டிவ் வேர்டு தான் வேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வென் டிட் யூ சீ த ஃபிலிம். ஸோ வென்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை குறிக்கிற ஒரு வேர்டு தான், இன்டராகேட்டிவ் வேர்டு தான் வென் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹூஸ், ஹூஸ் புக் இஸ் தட். ஹூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேருக்குமே காமனாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது ஹூஸ் அப்படின்ற இன்டராகேட்டிவ் தான். அதே மாதிரி ஹூஸ் மட்டும் கிடையாது, ஹூமும் அதே மாதிரி தான். ஹூம் டிட் யூ சி, ஹூம் டிட் யூ சி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேலை மென்ஷன் பண்ணுற ஒரு இன்டராகேட்டிவ் வேர்டு, ஹூம் டிட் யூ சி, ஹூம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விச், விச் ஒன் யூ வாண்ட், விச் ஒன் யூ வாண்ட். ஸோ விச் ஒன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச் அப்படின்றது நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் இல்லாத ஒரு பொருளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விச், அதாவது ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான், இன்டராகேட்டிவ் வேர்டு தான் விச் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமன் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? வாட், வென் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தை, அடுத்து வந்து ஒரு பொருளை, எந்த நாளில், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் வாட், வென் அப்படின்றது. ஹூஸ், ஹூம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார், ஒரு பர்சனை, ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஹூஸ் ஆர் ஹூம். ஸோ விச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் விச். அண்ட் வேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்டராகேட்டிவ் வேர்ட். ஸோ இந்த வேர்ட் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ், ரைட்? ஸோ வாட், டபிள்யூஹெச் வேர்ட் வந்தது அப்படின்னாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியாத இன்னும் சில டைப் ஆஃப் இன்டராகேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டோம், கண்டிப்பாக கற்றுக்கணும். அது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக் க்வெஷ்சன்ஸ், டேக் க்வெஷ்சன்ஸ். ஸோ டேக் க்வெஷ்சன்ஸ், டேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒருத்தரை டேக் பண்ணியிருக்கேன்,
இன்ஸ்டாகிராமில் நான் ஒருத்தரை டேக் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை டேக்? ஒருத்தரை பற்றி பர்டிகுலராக நம்ம கேட்குறப்ப கேட்குற க்வெஷ்சன்ஸ் தான் டேக் க்வெஷ்சன்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்க, யூ ஆர் லேட், ஆரென்ட் யூ, யூ ஆர் லேட், ஆரென்ட் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் வேர்ப். ஆரென்ட் யூ அப்படின்றது வந்து ஆரென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேக் வேர்ப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் லேட், ஆரென்ட் யூ அப்படின்னு நம்ம கை காட்டி கேட்குறோம். ஸோ அதை வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், டேக் பண்ணுறோம், ஒருத்தரை பார்த்து மென்ஷன் பண்ணி கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் க்வெஷ்சன்ஸ். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் ஹைஃபையாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாருங்களேன், ஜேன் எஸ் கிளவர், இசன்ட் ஷி, ஜேன் எஸ் கிளவர், இசன்ட் ஷி. இந்த லைன் பாருங்களேன், தட்ஸ் அ பிக்சர் ஆஃப் யோர் grandson, isn't it? இது உங்கள் பேரனோட பிக்சர் தானே, அப்படி தானே அப்படின்ற மாதிரி. ஜெயின் வந்து கிளவர் தானே, அப்படி தானே அப்படின்னு கேட்குறப்போ அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த பர்டிகுலர் நவுனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், டேக் பண்ணுறோம். ஸோ தட் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் ஆர் கால்ட் டேக் க்வெஷ்சன்ஸ். ஸோ இந்த இது பாருங்கள், யூ ரிமெம்பர் the history lesson, don't you? உனக்கு தெரியும் தானே ஹிஸ்ட்ரி படிச்சது, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது. அடுத்து பாருங்க, they are walking to school, aren't they? ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இந்த டேக் வேர்ப்ஸ்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். இங்கே வந்து நான் எதையும் சொல்லி கொடுக்க வரல, இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம க்வெஷ்சன்ஸை ஃப்ரேம் பண்ணி பழகணும் அப்படின்னு உங்கள் கிட்ட ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம படிக்காதது கிடையாது, இதெல்லாம் நம்ம படித்தது. இதை வந்து நம்ம வந்து ஏன் டெய்லி லைஃப்பில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு க்வெஷ்சனோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ தீஸ் க்வெஷ்சன்ஸ் ஆர் கால்டு டேக் க்வெஷ்சன்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அஃபர்மேட்டிவ் க்வெஷ்சன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். பட் ஆனால் அந்த கைண்டு வந்து அஃபர்மேட்டிவ்க்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அஃபர்மேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள் க்வெஷ்சன்ஸா. ஸோ இங்கே பாருங்களேன், இஸ் ஹீ எ மியூசிஷியன், அவர் மியூசிஷியனா கேட்குறோம் இல்லை. ஸோ அதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், இஸ் ஹீ எ மியூசிஷியன், எஸ். இங்கே பாருங்க, வில் ஹீ பிகம் a doctor, I mean doctor avana, will he become a doctor? Yes. Are they brave? avanga valimayanavangala kekkrom illaya. So indha mari questions are the simple questions with helping verb. So is indradhu pathina inga helping verb, will abindradhu helping verb, அடுத்து ஆர் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் தான். ஸோ ஹெல்பிங் வேர்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு க்வெஷ்சன்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன க்வெஷ்சன்ஸ், அஃபர்மேட்டிவ் க்வெஷ்சன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், இஸ் ஹீ எ மியூசிஷியன், இது வந்து ஒரு க்வெஷ்சன். இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் எழுவோம், எஸ் ஹீ இஸ் அ மியூசிஷியன். வில் ஹீ பிகம் அ டாக்டர், எஸ் ஹீ வில் பிகம் அ டாக்டர். ஆர் தே பிரேவ், எஸ் தே ஆர் பிரேவ். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து டபிள்யூஹெச் வேர்டு எங்கே இருக்குது, டபிள்யூஹெச் வேர்டு இல்லாமலே நம்ம இதை என்ன பண்ணுறோம், இன்ட்ராகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் வேர்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதை என்ன சென்டென்சஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், க்வெஷ்சன்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு பேர் என்னது, அஃபர்மேட்டிவ் க்வெஷ்சன்ஸா. ஸோ இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் மட்டும் கிடையாது, டூ வேர்ப் வச்சுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு க்வெஷ்சன்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ டூ வேர்ப் அப்படின்றது நமக்கு என்னது, டூ, டிட், டஸ் இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு க்வெஷ்சன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், டஸ் ஹீ லைக் மியூசிக். ஸோ நான் நேற்று கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சென்டென்சஸ் பேசுகிறப்பவே வந்து ஒருத்தரோட விருப்பத்தை பற்றி பேசுகிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், டூ, டிட், டஸ். விருப்பம் மட்டும் இல்லை, அவங்க செஞ்சது, செய்ய போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டூ, டிட், டஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
சோ டஸ் ஹீ லைக் மியூசிக், அவனுக்கு மியூசிக் பிடிக்குமா? இங்க பாருங்க, டிட் ஹீ ஸ்டடி போயம் போயட்ரி? ஓகே, டிஸ் ஹீ ஸ்டடி போயட்ரி? அவன் கவிதை படித்தானா? டூ தே கோ, டூ தே கோ டு சர்ச்? அவங்க சர்ச்சுக்கு போனாங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், டஸ் டிட் டூ, இந்த மாதிரி டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு க்வெஷ்சன்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த கடைசி த்ரீ செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ்லையும் பாருங்கள், டபிள்யூஹெச் வேர்ட் நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு க்வெஷ்சனை ஃப்ரேம் பண்ண முடியும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஹைஃபையான இங்கிலீஷை வந்து டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்த இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்ற ஒரு மாடல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ டபிள்யூஹெச் மட்டும் க்வெஷ்சன் வேர்டு கிடையாது, இன்ட்ரோகேட்டிவ் வேர்டு கிடையாது, அதையும் தாண்டி க்வெஷ்சனை வந்து எப்படி வேணாலும் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க கத்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கத்துட்ட சில விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரோல் பிளே கொடுத்துருக்கேன். அந்த ரோல் பிளே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, க்வெஷ்சன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த க்வெஷ்சன்ஸ் வித் கரஸ்பாண்டிங் ஆன்சர் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ரோல் பிளே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ரோல் பிளே நடத்தி எங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ அதை கேட்டுட்டு உங்களுக்கான சஜஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் டெஃபினட்டாக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.